ஐயா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இங்க இருக்கிற நீங்க எல்லா குருமார்களுக்கும் நன்றி. ஐயாவுக்கு ரொம்ப பெரிய 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 அதாவது வாழ்த்த வயது இல்லைன்னு சொல்லுவாங்க. சிரம் தாழ்ந்து என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதை நீங்க ஐயா கிட்டயும் தெரிவிச்சிருங்க. காலையில 8 மணி வரைக்கும் தான் என்னால ஹோல்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஆபீஸ்னால கிளம்பி வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் அமாவாசை அந்த இதெல்லாம் இருந்ததுனால வீட்டுல அந்த விஷயங்கள் தப்பணம்ல இருந்ததுனால அதுக்கும் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பர்மிஷன் போட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் என்னடா, ஓ இன்னைக்கு அவ்வளவுதான், சான்ஸ் போயிடுச்சு, பேச முடியாது. ஏன்னா நான் டெய்லி எழுதுற நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிட்டு இருந்தேன், என்னென்ன சொல்லணும், எனக்கு தெரிஞ்சதை என்னென்னலாம் ஷேர் பண்ணிக்கணும்னு. அப்புறம் இந்த 11 நாளுக்கு இந்த மெசேஜை பார்த்த மீட்டிங் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் இப்பவும் ஆபீஸ்ல இருந்தா பேசுறேன், வேற தனி இடத்துல இருந்து. இந்த மீட்டிங்கை பார்த்தோன்னே அந்த மீட்டிங்ல கவனமே போகல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, கலந்துக்கலாம், இன்னைக்கு திரும்பி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அதுக்கு நான் திருப்பி கடவுளை நன்றி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன். சாரி, பதட்டத்துல அது முதல்ல சொல்லல. என்னோட பேர் சுப்ரஜா. இந்த கிளாஸ் வந்து நான் முதல்ல எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, மலைசுவாமி ஐயான்னு அவரை பார்க்க போயிருந்தேன் என்னோட சில சொந்த விஷயங்களுக்காக. அந்த ஐயா தான் சொன்னாரு இந்த மாதிரி லக்னம் நகர் இதை பத்தி இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் இருந்தா நீங்க அதை கத்துக்கோங்க, நீங்க ஆர்வமா கேக்குறீங்க, அது நீங்க நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கே உபயோகமா இருக்கும்னு சொல்லி அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு. சோ அவர் மூலமா தான் நான் இன்னைக்கு இங்க இருக்கேன். அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த கிளாஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஸ்டார்டிங் கிளாஸ்ல வந்து நம்ம மூர்த்தி ஐயா வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு. அது வந்து எனக்கு பிரயோகப்படுத்துறதுல அது நான் என்ன பெனிஃபிட் ஆயிருக்கேன் அப்படின்னா, நம்ம பேசுற வார்த்தைகளை வந்து கவனம் கொண்டு, அதாவது கான்சியஸா இருக்கணும். அதுல நம்ம உபயோகப்படுத்துற வார்த்தை வந்து நமக்கும் சரி மத்தவங்களுக்கு போய் சேர்ற இடத்துலயும் வந்து ரொம்ப ஒரு பாதிப்பை கொடுக்குன்ற மாதிரி சொன்னாரு. அது நான் நடைமுறையில படுத்து அதை செயல்படுத்திட்டு வரேன். அதற்கான மாற்றத்தையும் நான் பாக்குறேன். ஏன்னா நான் ஒரு ஆபீஸ்ல இங்க வேலை பண்ணும்போது நம்ம டெய்லி நிறைய பேரோட இது பண்ண இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அவங்களோட நம்ம நம்ம சொல்ற வார்த்தைகள் அதுக்கு நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் வந்து நிறைய பாதிப்பு ஏற்படுது. அதுல நான் மாற்றத்தை உணர்றேன் ஐயா. சோ அதுக்கு திருப்பி என்னோட சினம் தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஐயாக்கு. அப்புறம் ஐயா, சார் உங்களோட சான்ஸே இல்ல சார் உங்களோட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற விதம். ஒரு குரு நீங்க, அதாவது எங்க வந்து ஒரு குரு இருக்கிற இடத்துல சொல்ற மாதிரி எத்தனையோ பேர் பதிவிட்டு இருக்காங்க இன்னைக்கு நேத்தில இருந்து இன்னி வரைக்கும். அந்த மொத்த நம்ம 300 360 பேர் 350 பேர் கிட்ட இருக்கும். அவங்களை எப்படி அந்த டிசிப்ளின் கொண்டு வரணும்னு நீங்க நிஜமாவே சூப்பர் சார். உங்ககிட்ட இருந்து அதை நான் கத்துக்க. ஏன்னா இப்ப இருக்கிற வேலை இருக்கிற இடத்துல நானும் ஒரு 4 பேருக்கு சொல்லித்தர இடத்துல இருக்கேன். அது சில விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். எங்க ஸ்ட்ரிக்டா இருக்கணும், எந்த மாதிரி இடத்துல டக்குன்னு கட் பண்ணி அதை நெக்ஸ்ட் இதுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது. சோ அப்புறமா வந்து நம்ம நித்யாசங்கர் மேடம் அந்த கர்மா கிளாஸ் வந்து அது ரொம்பவே 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 அற்புதம். நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து என் அம்மாக்கு, என் தங்க தம்பி கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். என்னோட சைட்ல இருந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, அந்த மாதிரியான விஷயங்கள், தாய் வழி கர்மா, சுய கர்மா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ என்னோட வயது, அதாவது வயது வரம்பு இல்லாத ஒரு 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 அற்புதமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவங்க கொடுத்தாங்க. அது நம்ம எல்லாருமே அது கண்டிப்பா அது நம்மளோட வாழ்க்கையில நம்ம எவ்வளவு அதை எடுத்து உணர்ந்து செயல்படுறோமோ அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, அது வந்து நீங்க எங்கேயாவது ஒரு காமன் சோசியல் மீடியால அதை பதிவிட்டுக்கிட்டே இருங்க. சோ தட் நாங்க இப்ப வீட்டுல 4 பேர் கிட்ட அதை போட்டு காமிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரொம்பவே அற்புதமான, அது வேற லெவல்ல எடுத்துட்டு போயிடும்ன்றது அது என்னோட ஒரு சின்ன கருத்து. ஏன்னா அதுல வந்து சூக்ஷ்மமான விஷயங்களை வந்து ரொம்ப அழகா மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுல நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, அதாவது வந்து கிராட்டிடியூட், நன்றி தெரிவி, ரெசிப்ரோகேட், அவங்க உனக்கு நல்லது பண்ணாங்க, நீ ஹெல்ப் பண்ணு, அந்த மாதிரி விஷயங்களை அந்த அம்மா திருப்பி உணர்த்தும் போது அதெல்லாம் நான் திருப்பி அம்மா கிட்ட சொல்லி, என்னோட அம்மா கிட்ட நான் சொல்லி காமிச்சேன். அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். சொல்லணும்னு நினைச்சாங்கன்னா, நானும் 4:30 மணிக்கு எழுந்துக்கிறேங்கிறது அவங்களுக்கு ஒரு முதல் சந்தோஷம். இந்த 33 நாட்கள்ல இந்த சண்டேல கிளாஸ் இல்லைன்னா கூட நான் எழுந்திரிச்சிடுறேன். சோ அந்த பழக்கத்தை கொண்டு வந்ததுக்கு, அது நடைமுறையில என்னாலையும் முடியும் அப்படின்னு செயல்பட்டினதுக்கு நன்றி. அப்புறமா வந்து இங்க இருக்கிற எல்லா குருக்களுக்கும், சாந்தி தேவி மேடமா இருக்கட்டும், அதுக்கப்புறமா உமா வெங்கட் மேடமா இருக்கட்டும், சத்யநாராயணன் சார், அவர் காலையில எழுந்து அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி ஆரம்பிச்சு, அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு நம்ம ஒரு நான் ரெடி ஆகி எல்லாம் விளக்கேத்தி எல்லாம் ரெடியா இருப்பேன், சாரோட ஸ்லோகம் எல்லாம் சொல்லி
ஆரம்பிச்சது அது அது ரொம்பவே ஒரு டிவைன் இதோட ஆரம்பிக்கிறதுல வந்து அது நிறைய மாற்றத்தை கொடுக்குது. சோ ரொம்ப நன்றி சகோதரர் பதிவிட்டாரு. அதாவது நம்ம இந்த கிளாஸ் வந்து இந்த ஜோதிடம்ன்றது வந்து ஒருத்தர் சொல்லும் போது அவங்களோட அனுபவம் முதல்ல அவங்க வயசு என்ன அப்படி ஏதாவது பார்த்துதான் வருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி இவங்க ப்ரெடிக்ட் பண்றாங்களான்ற பார்த்து அந்த மாதிரி ஆயிடுச்சு சொசைட்டி. ஆனா அந்த மாதிரியான ஒரு 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 பார்வைதான் அவங்க வீட்டு பெற்றோர்களும் என்னை பார்த்து என்னது நீ சொல்றியான்ற மாதிரி சொன்னாங்க. நண்பர்கள் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா தான்டா அவனுக்கு நிறைய இது, நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நிறைய செலவு பண்ணிட்டு இருக்க போல இருக்குன்னா ஆமாக்கா ஆமாக்கா நான் ரொம்ப ஆச்சரியமா கேட்டான். அப்புறமா வந்து அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ நீ இப்போ இருக்கிற விஷயத்த முயற்சி செய்து நீ படிச்ச அப்படின்னா 3-11 முயற்சி செஞ்சு நீ படிச்ச அப்படின்னா அந்த 11க்கான இடம் மூத்த சகோதரர்னு வருது அப்படின்னு சொல்லி வேல்முருகன் ஐயா கிட்ட நான் கேட்டுக்கிட்டேன். ஆமா மேடம், அவங்க முயற்சி செஞ்சு படிச்சைக்கு நல்லா படிச்சாங்கன்னா வரப்போற இதுல வந்து அவங்க பாஸ் ஆயிடுவாங்கன்னு நீங்க சொல்லணும். இந்த மாதிரி கோர்வையா சேர்த்து சொல்லணும். அந்த இடத்துல நான் மூத்த சகோதரர்னு வருதே சார் என்ன சொல்லணும் அப்படி எப்படி கேட்டேன் நானு. ஐயா சொன்னாரு, அதாவது அவங்க அண்ணா இல்ல அண்ணான்ற ஸ்தானத்துல யாரு இருக்காங்களோ அவங்க மூலியமா பரீட்சைக்கு போகும்போது போய் அவங்களை டிராப் பண்றதோ இல்ல அவங்க மூலியமா சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி சக்சஸ் வரும்ன்றத மாதிரி நீங்க கோர்வையா சேர்த்து சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பையனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அதை போய் அவங்க அம்மா அதை கேட்டதுல இருந்து இப்போ அவங்க அப்பா வந்து அவரோட ஜாதகத்தை கொடுத்துருக்காரு. டைம் டேட்டு அதெல்லாம் அதில் நான் குறிச்சு வச்சிருக்கேன். இது எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா பேசிக்கா வந்து சின்ன வயசுல இருந்து அந்த மேக்ஸ்ங்கிறது கொஞ்சம் அலர்ஜி சார். அதுல வந்து அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் எல்லாம் பெரிய விஷயம். ஐயா வந்து மூர்த்தி ஐயா வந்து வாழ்க்கையோட பாடத்தை ஒரு டைம் டேபிள் மாதிரி கொடுத்து ஸ்டெப் இந்த ஸ்டெப் நீ ஃபாலோ பண்ணு இது சக்சஸ், இது இல்லையா அடுத்த ஃபாலோ பண்ணு இது சக்சஸ், சக்சஸ்ங்கிற வார்த்தையை பாதையை நோக்கி எப்படி பயணம் பண்ணணும், இது நீ உன்னோட வாழ்க்கையில நீ நீ நடைமுறையில இது நீ செயல்படுத்தினா அதுக்காக பல பிரதிபலன் என்னங்கிறத ரொம்ப எனக்கு சொல்ல தெரியல. என்னோட உணர்வு இதுதான், என்னோட விஷயங்கள் நான் இதெல்லாம் தெரிவிக்கணும்னு நினைச்சேன். சோ அது ரொம்ப அழகா சூப்பரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சோ ஐயா எல்லாரும் நிறைய பேர் நிறைய அனுபவங்களை பதிவிட்டு இருப்பாங்க. நிஜமாவே எகெயின் நான் வந்து என்னோட வணக்கத்தையும் இதையும் தெரிவிச்சுக்கிறேன். திருப்பி வாழ்த்த வயது இல்லை ஐயா கிட்ட என்னோட ஆசீர்வாதம் வேணும். எப்பவுமே எப்பவுமே கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேமரா எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நான் சமையல் ஆபீஸ் கிளம்புறது அப்படி சொல்லிட்டு அவர் வருவாரா அவர் வரான்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நானும் அதை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். சோ இங்க இருக்கிற டீச்சர்ஸ் மென்டர்ஸ் எல்லாருமே சூப்பர். சோ எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு நிஜமாவே காலையில வந்து ஐயோ 8:30 ஆயிடுச்சு இதுக்கு, ஏன்னா நான் 9:15 பஞ்ச் பண்ணணும் ஆஃபீஸ். சோ இதுக்கப்புறமும் லேட் ஆயிடுச்சுன்னா கஷ்டம், பிளஸ் வீட்டுல விஷயம் சில வேலைகள்லாம் இருந்துச்சுனால ஓ எனக்கு சான்ஸ் கிடைக்காது போல இருக்கு அவ்வளவுதான் நினைச்சேன். எனக்கு அந்த ஒரு மீட்டிங்ல இருந்தேன், எனக்கு அதுல கான்சென்ட்ரேஷன் போகல. இந்த வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்த உடனே எனக்கு பயங்கர சந்தோஷம். அது எப்பவும் போல லேட்டா முடிஞ்சிச்சு, அதனாலதான் நான் லேட்டா ஜாயின் பண்ணேன். சோ அதுக்கு அகேன் சாரி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கும் வரும். ஓ நம்மளாலயும் இப்போ 9 நவகிரகங்கள் எல்லாம் தெரியும் அவ்வளவுதான், அதை தாண்டி வேற எதுவும் தெரியாது, முன் அனுபவம் எதுவுமே கிடையாது. ஆனா நம்மளாலயும் இந்த விஷயங்கள் வந்து சொல்ல முடியுங்கிறது வந்து தெரிவிச்சது. அது உங்களை மாதிரி மென்டர்ஸ் டீச்சர்ஸ் ஐயாக்கு வந்து திரும்பி நான் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார்.